வடகிழக்கு பருவமழையின் தீவிரம் காரணமாக தமிழ்நாடு முழுவதும் விவசாய நிலங்கள் பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கிறது. குறிப்பாக இந்த டெல்டா மாவட்டங்களில் அதிக அளவில் விவசாய பயிர்கள் நீரில் மூழ்கி பாதிப்பை சந்தித்திருந்த நிலையில் அது குறித்து ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி தலைமையில் குழு ஒன்றையும் அமைத்திருந்தார். அந்த குழுவினர் 7 அமைச்சர்கள் கொண்ட குழுவினர் இன்று தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்தித்து தங்களது அறிக்கையை அளித்திருந்தனர். அந்த அறிக்கையின் தொடர்ச்சியாக 7 அமைச்சர்களுடனும் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டார். உடனடியாக விவசாயிகளுக்கு என்னென்ன நிவாரண உதவிகளை வழங்குவது என்பது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்ட நிலையில் விவசாயிகளுக்கான நிவாரண தொகை தொடர்பான அறிவிப்பினை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை, கார், சொர்ணாவாரி பயிர்கள் முழுமையாக சேதமடைந்த இனங்களில் விவசாயிகளுக்கு இழப்பீடாக ஹெக்டேர் 1 ரூபாய் 20,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், இந்த நடப்பு சம்பா பருவத்தில் நடவு செய்து நீரில் மூழ்கி சேதமடைந்த பயிர்களை மறு சாகுபடி செய்திட ஏதுவாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஹெக்டேர் 1,638 ரூபாய் மதிப்பீட்டில் இடுபொருட்களை வழங்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த இடுபொருட்களில் குறுகிய கால விதை நெல் 300 உரம் 25 கிலோ, யூரியா 60 கிலோ, டிஏபி உரம் 125 கிலோ என வழங்கப்படவிருக்கிறது. தொடர்ந்து மழை வெள்ளத்தால் மாநிலம் முழுவதும் சாலைகள் சேதமடைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த சேதமடைந்த சாலைகள், வடிகால்கள் மற்றும் இதர உட்கட்டமைப்பு வசதிகளை சரி செய்வதற்காக 300 கோடி ரூபாய் உடனடியாக வழங்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். சிறில் தேவா, இன்று அமைச்சர்கள் குழு வந்து இந்த டெல்டா மாவட்டங்களில் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்குன்ற ஒரு ஆய்வறிக்கையை முதலமைச்சர்கிட்ட சமர்ப்பிச்சாங்க. இதுல வேற என்ன மாதிரியான பேசப்பட்டது? இந்த ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பிறகாக தொடர்ந்து இதற்கு முன்பாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போதெல்லாம் ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பிறகாக விவசாயிகளுக்கு நிவாரண உதவிகள் எவ்வளவு வழங்க வேண்டும் என்பது குறித்து முடிவெடுக்கும் என்று தெரிவித்ததோடு இது தொடர்பாக மத்திய அரசையும் அணுகி மத்திய அரசிடமிருந்தும் நிவாரண உதவிகள் பெறுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். எனவே தொடர்ந்து பிரதமருக்கு கடிதம் எழுதுவதற்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டமிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் மழை வெள்ளத்தினால் இவ்வளவு விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது, எனவே இந்த பாதிப்புகளுக்காக இவ்வளவு தொகை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பது குறித்து கடிதம் ஒன்றினை எழுதுவதற்கும் முதலமைச்சர் திட்டமிட்டிருக்கிறார். சிறில் தேவா, முதலமைச்சர் கிட்ட விவசாயிகள் முன் வச்ச கோரிக்கைகள் நிறைவேறிச்சா? வடகிழக்கு பருவமழை தொடங்கி சரியாக ஒரு 9 நாளைக்குள்ளாகவே அதிக அளவிலான மழை பாதிப்பை சந்தித்திருக்கிறது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் கன்னியாகுமரி உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களும் அதிக பாதிப்பை சந்தித்திருக்கிறது. இந்த பாதிப்பு குறித்தெல்லாம் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைய தொடங்கிய உடனே நாள்தோறும் ஆய்வினை மேற்கொண்டிருந்தார். இன்று அதனை தொடர்ந்து 8 மேலாக ஆய்வு செய்திருந்த நிலையில் இன்று தலைமைச் செயலகத்தில் விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்த அமைச்சர்களுடைய குழு அறிக்கையை பெற்று அது தொடர்பான விரிவான ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த மழை பாதிப்புகளை ஆய்வு செய்யும் பொழுது சென்னை போன்ற நகரங்களில் இந்த வடிகால் அமைப்புகளை சரி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் விவசாயிகளை சந்திக்கும் போதெல்லாம் இந்த விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கியிருக்கு, எனவே அதற்கான இழப்பீடு வழங்க வேண்டும், தண்ணீர் விவசாய நிலத்தில் தண்ணீர் அதிகமாக தேங்கியிருப்பதன் காரணமாக பயிர்கள் அருகி இருக்கக்கூடிய ஒரு சூழல் காணப்படுகிறது, அதே போன்று கால்நடைகள் எல்லாம் இந்த மழையின் காரணமாக இறந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் அதற்கும் நிவாரணம் வழங்க வேண்டும், அதே போல் விவசாயிகளுடைய அந்த விவசாய உற்பத்திக்கான அந்த மோட்டார் பம்புகள் மற்றும் அவர்களுடைய வீடுகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கும் நிவாரண உதவிகள் எல்லாம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள், விவசாய சங்கங்கள் முதலமைச்சர் இந்த ஆய்வுக்கெல்லாம் சென்ற போது அவரிடம் இந்த கோரிக்கைகளை எல்லாம் விடுத்திருந்தனர். முதற்கட்டமாகவே இந்த அறிவிப்பு வந்திருப்பதாக அதிகாரிகள் தரப்பிலே தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சம்பா சாகுபடி பாதிப்பு தொடர்பான இந்த நிவாரண அறிவிப்பு தொடர்ந்து உடனடியாக சாலைகள், வடிகால்களை சீரமைப்பதற்காக இந்த 300 கோடி ரூபாய் ஒதுக்கிவிடும் இந்த உடனடி அறிவிப்பாக வந்திருந்தாலும் அடுத்தடுத்த கட்ட நிவாரண தொகை தொடர்பான அறிவிப்புகள் மற்றும் மத்திய அரசிடமிருந்து எவ்வளவு தொகை தமிழ்நாடு அரசு எதிர்பார்க்கிறது என்பது குறித்த தகவலும் வெளியாக இருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிறில் தேவா. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார்.
ஹெக்டேர் ஒன்றுக்கு 20,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். குறுவை கார் சொர்ணவாரி பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 20,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். மறு சாகுபடிக்காக விவசாயிகளுக்கு ஹெக்டேருக்கு 6,038 ரூபாய் இடுபொருட்கள் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். பயிர் சேதம் குறித்த அறிக்கை மீதான ஆய்வுக்கு பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தற்போது விவசாய சங்க பிரதிநிதி பி ஆர் பாண்டியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். தற்போது இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறாரு. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க சார். முதலமைச்சருடைய அறிவிப்பு விவசாயிகளுக்கு ஒரு ஆறுதலை அளித்தாலும் வரவேற்கத்தக்க முடியாக இல்லை. காரணம், விவசாய உற்பத்தி செலவு பல மடங்கு கூடியிருக்கிறது. உரத்தட்டுப்பாட்டால் விவசாயிகள் 265 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய யூரியாவை 800 ரூபாய் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார்கள். டிஏபி 1,250 ரூபாய் விலை கொடுத்து வாங்க வேண்டிய டிஏபியை கிட்டத்தட்ட 1,800 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறார்கள். இந்த நிலையில் உற்பத்தி செலவு கடுமையாக இருக்கிற போது இடுபொருளுக்கான அடிப்படை பேரிட மேலாண்மை திட்டத்தின் கீழ் தமிழக முதலமைச்சர் அறிவித்திருப்பது 20,000 ரூபாய் என்பது போதுமானது அல்ல. இது குறித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும். கடந்த ஜனவரி மாதமே ஹெக்டேர் ஒன்றுக்கு 20,000 ரூபாய் வழங்கப்பட்டது. தற்போது விலைவாசி உயர்ந்திருக்கும், அதே 20,000 ரூபாய் என்பது பொருத்தமில்லை. மற்ற சாகுபடி பயிர்களுக்கும் 20,000 ரூபாய் என்கிற அதே அடிப்படையிலே அறிவித்திருப்பது, மறுபரிசீலனை செய்யாமல் அறிவித்திருப்பது விவசாயிகளை பாதுகாக்குமா, மறு உற்பத்தி இருக்குமா என்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது. இணைப்பில் வந்து கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு நன்றி சார்.